அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கனரா பேங்க் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் கனரா பேங்க் சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எஸ்என்ஏஸ் சிஎன்ஏ லாகின் அப்படின்னு சொல்லி வரும். லாகினுக்கு கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக லாகின் பண்ணக்கூடியதுக்கான ஒரு ப்ளூ கலர் லிங்க் வரும். அது வரல அப்படின்னு சொன்னால் உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி ஜூமை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஸோ குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அட்மின் லாகின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அங்கே எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கான மேக்கர் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன ஐடி என்டர் பண்ணீங்களோ அதே ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அல்ல மேக்கருக்கான ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மேக்கருக்கான லாகினுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டுருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே செலக்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எஸ்என்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் அண்ட் எஸ்எம்சி பிஓஎம்எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் போட்டு எஸ்என்ஏ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே ப்ரொசீட் கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு 1/6/2022 31/3/2023 வரைக்கும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 1/6/2022 செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2023 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் அக்கௌண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லி பேரண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்சி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் ஒரு 7 பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 7 பக்கம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு எக்ஸலாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ திரும்ப அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸலில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே ஃபைல் போய்க்கோங்க. சேவஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃபாகவே டவுன்லோட் ஆகும். ஸோ திரும்ப அந்த டவுன்லோட் ஆனதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே அது டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அல்லது டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப மேலே போய்க்கோங்க, ரிப்போர்ட்ஸ் போய்க்கோங்க. திரும்ப அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துக்கோங்க. வந்துட்டு அதில் டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப செலக்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 1/6/2022 செலக்ட் பண்ணிக்கோங்க. 1/6/2022 நெக்ஸ்ட் திரும்ப இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 31
ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 7 பக்கம் இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு எக்ஸல்ல வேணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். திரும்ப இது பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் கிளிக் பண்ணி பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். திரும்ப ரிப்போர்ட்ஸ் போய்க்கோங்க. அதில் மூணாவதா டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதா டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சர்ச் டிரான்சாக்ஷன் ஃப்ரண்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டூ டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/6/2022 31/3/2023 வரைக்கும் எடுக்கணும். பட் ஆனால் இதை நீங்கள் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாகவே எடுக்க முடியாது, ஒவ்வொரு மாதமும் தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஸ்டேட்மெண்ட் எடுத்த மாதிரி இங்கே டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எடுக்க முடியாது. பாருங்கள், இப்போ நான் 1/6/2022 செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூ டேட்டில் பார்த்தீங்கன்னா 31/3/2023 செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெட்ச் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரண்ட் டேட் அண்டு டூ டேட் ஷுட் நாட் பி மோர் தேன் 30 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே தான் நம்ம எடுக்க முடியும். அதாவது ஒவ்வொரு மாதமாக தான் நம்ம எடுக்க முடியும். அதாவது இப்போ ஜூன்னா ஜூன் மட்டும் எடுக்கணும், ஜூலைனா ஜூலை மட்டும் அப்படி தான் எடுக்கணும். ஸோ அப்போ ஃப்ரண்ட் டேட்டில் ஜூனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டூ டேட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ ஜூன் 30 இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபெட்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா கீழே காட்டும், இல்லை அப்படின்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு மாதமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஜூலையை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா July 31 செலக்ட் பண்ணிட்டு ஃபெட்ச் கொடுத்துருங்க. ரிப்போர்ட்ஸ் இருந்தால் கீழே டவுன்லோட் ஆகும், இல்லை அப்படின்னு சொன்னால் நோ ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா January 2023 தான் நாங்கள் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் நான் 1/1/2023 ஃப்ரம் டேட்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டூ டேட்லேயும் பார்த்தீங்கன்னா அதாவது செலக்ட் ஆயிரும் பாருங்கள் January 2023 31/1/2023 செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபெட்ச் கொடுத்துட்றோம். ஃபெட்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும், டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/6 நம்ம பண்ணலை, 1/1/2023 நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அப்போலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே மேலே தெரியக்கூடிய எக்ஸ்போர்ட் டு எக்ஸலை கிளிக் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிப்ரவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1/2/2023 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 28/2/2023 இப்போ ஃபெட்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஸ்டேட் ரிப்போர்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். திரும்ப எக்ஸ்போர்ட் டு எக்ஸலை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து மார்ச்சுக்கு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண ரிப்போர்ட்ஸை நீங்கள் கரெக்டான ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அது கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது 3 பக்கம் 4 பக்கம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ எக்ஸலில் சின்ன சின்ன செட்டிங்ஸ் மாற்றினாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணி அந்த ஃபார்மட் கரெக்டாக கொண்டு வரதுன்ற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக அந்த பேஜ் திரும்ப எஸ்என்ஏ பேஜ் வந்துக்கோங்க. இங்கே தெரியக்கூடிய லாக்அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.